பரிசுகளாக இருக்கும். எல்லோரும் எல்லோரையும் பார்த்து புன்னகைப்பார்கள், கைகுலுக்கிக் கொள்வார்கள், பரிசுகளை பரிமாறிக் கொள்வார்கள் என்று ஏராளமான சந்தோஷங்களுடன் எங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நீங்களும் கழித்துக் கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். நாங்களும் இன்று இந்த கலையத்துக்கூடாக உங்களுடன் இந்த கிறிஸ்துமஸ் நாளினை மிக சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வதற்காக ஒரு முக்கியமான குழுவினரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். யாரை அழைத்திருப்போம்? கலை என்றாலே, கலைஞர்கள் என்றாலே எப்பொழுதும் ஆடல், பாடல், கும்மாளம், கொண்டாட்டமாக இருக்கக்கூடியவர்களாம். அப்படியான இங்கே மிக பிரபலியமாக தொடர்ச்சியாக பல மேடை நிகழ்வுகளுக்கூடாக உங்களை சந்தித்து வருகின்ற ஒரு கலைக்குழுவினரை, மிக முக்கியமான கலைக்குழுவினரை இன்றைய கிறிஸ்துமஸ் கதம்ப நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். யார் அவர்கள்? இதோ இப்பொழுது பார்ப்போம். வழி மறைத்தால் நாம் நீரை இறைத்திடுவோம். ஆடு வழி மறைத்தால் நாம் வெட்டி சரித்திடுவோம். காடு வழி மறைத்தால் நாம் வெட்டி சரித்திடுவோம். சூறை வழி மறைத்தால் நாம் மீறி நடந்திடுவோம். சூறை வழி மறைத்தால் நாம் மீறி நடந்திடுவோம். கலைஞர் மனம் வைத்தால் மலைகளை அகற்றிடலாம். மனிதர் இணைந்தாலே இந்த மண்ணையும் மாற்றிடலாம். மனிதர் இணைந்தாலே இந்த மண்ணையும் மாற்றிடலாம். கிறிஸ்துமஸ் கதம்ப நிகழ்ச்சிக்கு ஐபிசி தமிழ் குடும்பத்தோடு உங்களையும் இணைத்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருப்பவர்களை உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழ் அவைக்காட்சிகை கலைக்கழகத்தினுடைய கலைஞர்கள், நாடக அரங்கியலாளர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து எங்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறார்கள். ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாகவும் எங்களுடைய அன்புறவுகள் சார்பாகவும் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இங்கே எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இவர்களை தனித்தனியாக அறிமுகம் செய்ய தேவையில்லை. திரு பாலேந்திரா மற்றும் திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா இருவரும் அவைக்காட்சி கலைக்கழகத்தினுடைய இரண்டு தூண்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல வருடங்களாக தொடர்ச்சியாக நல்ல நாடகங்களை புலம்பெயர்ந்த நாடுகளிலே பார்ப்பதற்கு எங்களுடைய ரசனைக்கு விருந்து படைத்து கொண்டு வருபவர்கள். பலவிதமான நாடகங்களை செய்திருக்கிறார்கள். சிறுவர் நாடகங்கள், பெரியவர்களுக்குரிய நாடகங்கள் என்று மிக காத்திரமான பல நாடகங்களை செய்த அந்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு அருமையான பாடலோட நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள். காடு வழிமறித்தால் வெட்டி சரித்திருவோம். அந்த ஒரு வீறு கொண்ட ஒரு பார்வையும், தடைகள் வருகின்ற பொழுது முன்னே எழுந்து கொண்டு செல்கின்ற அந்த வீரியமும் நான் நினைக்கின்றேன் அடிப்படையில் இந்த கலைஞர்களுக்கு இருக்கிறது. அதுக்கும் நாடக கலைஞர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்றது என்று. சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ ஒரு கிறிஸ்துமஸ் கதம்ப நிகழ்ச்சியோட ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியோட நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க? மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. கலைகளோடு பாடல்களோடு இணைந்து மனிதர்கள் நாடகம் என்ற கலையை மனிதர்களை இணைக்கின்ற ஒரு கலை அது வந்து மனிதர்கள் ஒரே மாதிரி நான் சிரிக்கிற மாதிரி தான் மற்றவர்கள் சிரிக்கிறார்கள், மற்றவர்கள் நான் அழுகிற மாதிரி தான் மற்றவர்கள் அழுகிறார்கள் என்ற மாதிரி ஒரு மனித உறவை வலுப்படுத்துகின்ற மனித நேயம் மிகுந்த கலை ஒரு நாடகம். அந்த வகையில் இப்படி கூட்டாக வந்து இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். மனிதரை மனிதர் சந்தித்து சிரிக்கின்ற கதைக்கின்ற ஒரு ஒரு குடும்ப நிகழ்வாகத்தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பொதுவாகவே இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் எல்லா மதம் எல்லா இனம் சார்ந்தவர்களாலையும் கொண்டாடப்படும். எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே மனிதரோடு மனிதர் இணைகின்ற இந்த நாடக கலைஞர்கள் இணைந்திருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனந்தரானே, ஓமோ, மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதுவும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் கால பண்டிகை வந்து எல்லோருமே நீங்கள் சொன்ன மாதிரி இன மத வேறுபாடின்றி சந்தோஷமாக, அதுவும் புலம்பெயர் நாட்டில் விடுமுறை தினங்கள் அப்பொழுது நன்ற சந்தோஷமாக கழிக்கின்ற ஒரு பொழுது. அந்த பொழுதை இன்று இந்த ஐபிசி கலையகத்தில் கழிப்பதும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பாடல், நாடகம், இசை என்று அனைத்தையோடையும் கழிப்பது இன்னும் சந்தோஷமாக இருக்கின்றது. பாலேந்திரா மற்றும் திருமதி பாலேந்திரா ஆனந்தராணி இவர்கள் இந்த தமிழ் அவைக்காட்டு கலைகளுடைய தூண்கள் என்று சொல்லியிருந்தேன். அதை விட அவர்கள் உருவாக்கியவர்கள் அல்லது அவர்களுடன் இணைந்து இந்த கலைப்பணியை தொடர்ச்சியாக
பலர் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். இவர்களிடம் ஒரு தனியாக ஒரு இசை குழு கூட இருக்கின்றது. அவர்கள் பன்னிசை சம்பந்தமான பல நிகழ்ச்சிகளையும் செய்கின்றார்கள். அதிலே இந்த இவர்கள் உருவாக்கிய கலைஞர்களிலே, இவர்கள் இணைந்து பணியாற்றிய கலைஞர்களிலே இரண்டு அற்புதமான கலைஞர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஒன்று சரிதா, மற்றது அனோஜன். இருவருமே நான் உங்களுடைய பல நாடகங்களை நான் மேடைகளில் பார்த்திருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பல ரசிகர்களும் எங்களுடைய இணையர்களும் பார்த்திருப்பார்கள். சரிதா, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த கிறிஸ்மஸ் கதம்பம்? மிகவும் சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் எங்களோட ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஐபிசியோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்க நல்ல ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண நல்லது. அனோஜன் குட்டி வாரிசு. அனோஜன் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, ஆனால் சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இங்கே இங்கே வாரத்துக்கு கூட. ஸோ லைக் அவனை அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு. ஸோ சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைன்னு கிறிஸ்துமஸ் கலம்பத்தை அப்படி சின்னனாகி விட்டீங்க. இவர்கள் தங்களுடைய இந்த நடிப்பு, இந்த இந்த கலைக்குழுவினுடைய அனுபவங்களை, நிறையவே சுவாரஸ்யமான அனுபவங்களை முக்கியமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். மிக சீரியஸாக நடித்த நாடகங்களுடைய அனுபவங்களை விடுத்து இன்றைய மிக முக்கியமான இந்த சந்தோஷமான தருணத்தில் இவர்களை ரசித்த, அல்லது இவர்களை சிரிப்பூட்டி, அல்லது இவர்கள் மறக்க முடியாத பல சுவாரஸ்யமான அனுபவங்களோடு இன்று பகிரப்போகிறார்கள். அதை விட மிக நல்ல மகிழ்வை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய பல விளையாட்டு நிகழ்ச்சிகள் கூட உங்களுக்காக காத்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கும் தெரியாது, தயாரிப்பாளர் எனக்கும் இப்போதான் தந்திருக்கிறான். நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாருமே கொண்டாட போறோம் ஒரு இந்த இந்த சந்தோஷத்தை. நீங்களும் நீங்கள் பார்க்கலாம் இவர்களுடைய அனுபவங்களோடும் இந்த நிகழ்ச்சிகளோடும் நீங்கள் இணைந்திருக்க போறீர்கள். சரி, உங்களுடைய இந்த அவைக்காற்றுகை கலைக்கழகம் ஒரு நீண்ட ஒரு தொடர்ச்சியா கனகாலமா இந்த பணியை செய்து வருங்க, காயத்திலும் செய்திருக்கிறீங்க, இங்கேயும் செய்திருக்கிறீங்க. இந்த நீங்கள் அதனுடைய நிறையாளர், அதனுடைய இயக்குனர், ஆரம்பகர்த்தான் அடிப்படையில் பாலேந்திரா, நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த நாடகம், உங்களோட உருவாக்கங்களும் இங்கே குறிப்பாக பிரித்தானிய மண்ணில் நீங்கள் செய்கிற நாடகங்கள், அல்லது ஐரோப்பாவில் நீங்கள் செய்கிற நாடகங்கள், மக்களுடைய அந்த அனுபவம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், நாங்கள் இங்கே வந்து ஆரம்பித்த பொழுது முற்றாக புதிய சூழல், புதிய எல்லாமே புதுசாக இருந்தது. எல்லாம் முட்டி மோதி புதுசாக செய்ய வேண்டியிருந்தது. எங்களுடைய பார்வையாளர் கூட்டம் அங்கே எங்களுக்கு இருந்து அதை விட்டு புதுசாக உருவாக்க வேண்டிய தேவையும் இருந்தது. அப்போ அதுக்குள்ளாக தமிழ் சமூகம் இப்போ இருக்கிற மாதிரி தொலைக்காட்சியோ வானொலியோ அந்த நேரம் இருக்கையில் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு எதிர்நீச்சலாக தமிழை நாங்கள் செய்யக்கூடிய இருந்தது. அது தொடர்ந்து செய்கின்ற பொழுது இப்பொழுது, அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் 83-84 ஆரம்பித்தது, இன்று வரையும் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். கிட்டத்தட்ட ஆமாம், இப்பொழுது அவர்களாகவே தாங்களாக ஒரு நாடகத்தை எழுதி மேடையேற்றுகின்ற அளவுக்கு அவர்களை இப்பொழுது வளர்த்திருவது ஒரு நல்ல முன்னேற்றம் என்று நினைக்கிறேன். அதை அந்த சிறுவர் நாடகங்கள் என்று சொல்லி நாங்கள் 25 வருடங்களாக இங்கு பிறந்து வளர்கிற பிள்ளைகளை வச்சு நாடகங்கள் செய்து வருகிறோம். அதை விட பெரியவர்களுடைய நாடகங்களும் செய்து வருகிறோம். உங்களுக்கு என்ன என்ன வித்தியாசமான அனுபவம்? இப்போ நீங்கள் பல 3 தலைமுறையை சந்திச்சிருக்கிறீங்க, தாயத்திலிருந்ததை விடும்போது உங்களுடைய வயது மூத்த கலைஞர்களுடன் சுவாரஸ்யமாக நீங்கள் நாடகங்களை செய்ததை விட இப்பொழுது சரிதா, இல்லை சரிதாவினுடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற அடுத்த ஒரு சந்ததியை உங்களோட பயிற்சி கொண்டு வாருங்கள், என்ன வித்தியாசம் இவங்க சிந்திக்கிறது, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? ஆமாம், அது ஒரு சுவையான விஷயம். அதாவது ஆரம்பத்திலே அந்த பிள்ளைகள் நாங்கள் பயிற்றுவிக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த அதனுடைய ஆட்டிடியூட் அது வந்து கொஞ்சம் ஒரு அலட்சியமாக இருந்தது. இப்போ அந்த நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அவர்கள் இப்பொழுது கூடுதலான பலனை உணர்ந்து, அதை பெற்றார்களும் உணர்ந்தபடியால் அதை ஒரு டிசிப்ளினாக எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள். ஆனந்தன், நீங்கள் மிக சுவாரஸ்யமாக உங்களை நான் நினைக்கிறேன் 30-40 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நீங்கள் இந்த இந்த நாடகத்துறையோட பாலேந்திராவோட இணைந்து கொண்டு அவைக்காரிகளோட இணைந்து கொண்டு செய்வீங்க. உங்களுக்கு மறக்க முடியாது மிக சுவாரஸ்யமான நாடக தயாரிப்புகளில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன். நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இங்கு மலை என்ற நாடகம், அதாவது அந்த நாடகம் 1976 பாலேந்திரா நெறிப்படுத்தி நானும் பாலேந்திராவும் நடித்த நாடகம். இந்த ஆண்டு 40 வருடங்கள் நிறைவு பெறுகின்றது. 2013 கூட நாங்கள் கொழும்பிலே இந்த நாடகத்தை மேடையேற்றினோம். நாங்கள் ஆரம்பத்தில் நடித்த அதே பாத்திரத்திலே நாங்கள் இருவருமே நடித்திருந்தோம். அதாவது
கூறுவார்கள். அதாவது நாடகத்திற்கு நீங்கள் பாத்திரத்துக்கு வயதில்லை இல்லை என்று சொல்லி. நான் 76 ஆண்டில் நடித்த அதே உணர்ச்சி தான் எனக்கு அந்த 2013 நடித்த பொழுதும் இருந்தது. இப்பொழுது கூட அண்மையில் இலங்கை சென்றிருந்தோம். அங்கே நாடக பயிற்சி பட்டறைகளை நடத்தும் பொழுது 2-3 இடங்களில் இந்த மலை நாடகத்தில் இருந்து ஒரு காட்சியை நடித்து காட்டினோம். அவர்களுக்கு சொல்லிவிட்டு 40 வருடங்கள் இப்பொழுதும் நடிக்கின்றோம் என்று அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, மிகவும் சந்தோஷம். நீங்கள் தாங்கிய பாத்திரத்துக்கு இந்த வயது பாத்திரமா இருக்கும்? அந்த வயது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36-37 வயது. ஆனால் அதன் நாசூக்கா செய்தீங்கள். உங்களை விட்டுட்டு போனால் அது பிழை என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு அசட்டுத்தனமான குற்ற உணர்ச்சியினால நான் கஷ்டப்படத்தக்கதா? என்ன பலகீனமாக்கிறது? நீங்கள் தான். நீங்கள் தொடக்கத்திலேயே கேட்க இல்லையா அவன் யாப்போஸ்ல இருக்கிறானே, லைஃப் ரிஸ்க் இல்லையா? நீங்கள் கேட்டபடியே நடந்து போச்சு. You wish that way and it happened. Will you shut up? No. அவர் நீங்கள் நம்ம மேடையில் நிற்கிற மாதிரி நினைச்சுக்கொண்டு அவர் உணர்ச்சி வசப்படும். அதாவது 40 வருடமா இந்த நாடகத்தை அந்த வசனத்தை கேட்டோன்னா பாட்டுல வந்துடும். உங்களை விட்டுட்டு செய்தால் அது குற்ற உணர்ச்சியா போயிடும் என்றதை போல நாடக உலகத்திலே உங்களை வைக்காட்டு கழகத்தில் அல்லது பாலேந்திர ஆனந்தன் அவர்களை விட்டுவிட்டு பேசுவது குற்ற உணர்ச்சியை தரும். எனவே நான் நினைக்கின்றேன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூட சரியானவர்களை தெரிவு செய்து இந்த கிறிஸ்துமஸ் கதம்பு நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் அப்ப அதுல வந்து குழுவோட போய் கண்ணாடி வாத்துவல் அப்ப நான் ஆனந்தராணி அன்றி முந்தி செஞ்ச பாத்திரத்தை நான் செஞ்சினான். அது மிகவும் ஒரு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு சொன்னா இங்க வந்து செய்யறதுக்கும் ஸ்ரீலங்கால செய்யறதுக்கும் சரியான வித்தியாசம். அங்க வந்து அந்த வீரசிங்க ஹோல் வந்து நல்ல பெருசு. அந்த மக்கள் அந்த ரியாக்ஷன் வந்து வித்தியாசமா இருந்தது. இங்க வந்து நல்ல அமைதியாக அந்த சீரியஸா ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அந்த அப்ப அது அதுக்கு அது மிகவும் நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனந்தராணியோட சேர்ந்து அவாவோடைய அவா நடிச்ச பாத்திரத்துல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு அது மிகவும் பயமோ அவா அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னால செய்ய இயலுமோ தெரியாது. வேற ஒரு திரும்பிய எண்டு நான் பிறந்த நாட்டுல செய்யறதும் எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமா இருந்தது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரமென்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்படி நாடகம் செய்கிறபடியா அது எனக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்புறம் இப்போ இந்த வருஷம் நாங்கள் ஹாலண்டுக்கு போனாங்க. ஹாலண்டில் போய் அதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே நாங்கள் மற்ற வேண்ட நாடகங்களை பார்த்துட்டு அப்புறம் எங்களையும் செய்யல எங்களை வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தேன். என்ன நாங்கள் ஆன்டி அங்கிளோட பழையின டெக்னிக் எக்ஸ்பீரியன்ஸ் அது அங்கே போய் பார்க்கல அது ஷோ பண்ணுது வித்தியாசம். அவைக்கு மேபி தேனீட் வித்தியாசமான அவை இந்த அவைக்காரர்களுடைய குட்டி தம்பி கடைசி தம்பி அப்படி அடுத்த கடைசி ஜெனரேஷன் எப்படி இருக்கு உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு 16 வயசு. நான் 6 வயசுல இருந்து லண்டன் தமிழ் டிராமா இதுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். It's just a wonderful experience. இப்போ நான் மட்டுமில்ல என் அண்ணாவும் சின்ன வயசுலேருந்து வந்து கொண்டிருக்கிறார். இப்போ என் தங்கச்சியும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஒன் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் குட்டி தம்பி என்று சொன்னதுக்காண்டி 14 வயசுன்னு சொன்னதோ என்ன கரெக்டாக நீங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்கு? ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரசன் புத்தாடை என்று ஒன்று செய்திருக்கிறோம். அதில் நான் அரசனாக வந்திருக்கிறேன். அரசனின் புத்தாடை அரசனா? ஓ அது அது ஒரு காமெடி அப்படியா?
மந்திரியாது மழை பெய்திருக்கிறதா? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய புதிய ஆடை வந்து விட்டதா? எப்போதும் இதே கதைதான். புதுமையாக புதுவிதமாக ஏதும் செய்ய முடியாதா? ஆடை கொண்டு வருவீர், புதுவித ஆடை கொண்டு வருவீர், ஆடை கொண்டு வருவீர், புதுவித ஆடை கொண்டு வருவீர், ஆடை கொண்டு வருவீர், புதுவித ஆடை கொண்டு வருவீர். இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத, முந்தி ஒருபோதும் கேட்டு மறியாத, இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத, ஒருபோதும் கேட்டு மறியாத ஆடை கொண்டு வருவீர், புதுவித ஆடை கொண்டு வருவீர். கடைசியில கடைசியில என்ன ஆடை வந்தது? கண்ணுக்கு தெரியாத ஆடை, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆடை சொல்லி நிர்மாணமா ஊர்வலம் போறாங்க. அந்த நாடகத்தை பார்க்கிற பொழுது இந்த 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 சிறுவர்களை நீங்கள் இந்த நாடகங்களை தயார்படுத்திக்கல, உங்களுக்கு என்ன எப்படி என்ன மாதிரியான அனுபவங்கள், பெரியவர்கள் ஈடுபட்டது உடைமங்களோட உடைகள் என்ன? ஓ, சின்ன பிள்ளைகள் வந்து இயல்பாகவே கிரியேட்டிவ், ஆக்கத்திறன் மிகுந்தவர்கள். அவர்களுக்கு சில அந்த இதுகளை இனிஷியேட் பண்ணி விட்டால், தொடக்கி விட்டால் மிச்சம் அவர்களே செய்வார்கள். அந்த மாதிரி தான் நாங்கள் சில காட்சிகளை கூட அவர்களை கொண்டே வடிவமைப்பதுண்டு. அவர்கள் செய்த அந்த அவர்கள் அந்த நாங்கள் முதலாவதாக பாடின பாடல் ஆறு வழிமுறைத்தால் பாடல்களுக்கு அந்த பாட்டுக்கான காட்சியை வந்து அவர்களே வடிவமைத்திருந்தார்கள். அவர்களே செய்த பொழுது அதை நாங்கள் அந்த கடைசி பெர்ஃபார்மன்ஸ்லேயும் அதை தான் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அப்போ தாங்களும் அதில் பங்கு பெற்றுவோம், தாங்களும் உருவாக்கத்திலே பங்கு பெற்றுவோம்ன்றது அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியையும் அதில் சேர்ந்து பங்கு ஆற்றுவதற்கான ஒரு உணர்ச்சியையும் கொடுக்கிறது. அந்த வகையிலே ஒரு இந்த கூட்டு முயற்சியாக அவர்களையும் இணைத்து செயல்படுகிற பொழுது அவர்கள் மிகவும் ஆர்வமாக பங்காற்றுவார்கள். நீங்கள் வேற நாடக பயிற்சிகளுக்கு வேற எங்கேயும் போயிருக்கிறீங்களா? தனியாக கற்றுக்கலாம். என்ன ஃபீல் பண்ணீங்க இவையுடைய அணுகுமுறை, உங்களை இந்த உங்களை போல சின்னாக்களை ட்ரெயின் பண்ணிக்கல? ஒரு புது ரிலேஷன்ஷிப் உண்டு. இப்போ இங்கே வந்தால் ஸ்கூல் விட்டு தனி ஒரு ஃப்ரீடம் மாதிரி, ஒரு உங்களோட இப்போ ஸ்கூலில் இருக்க ஹோம்ஒர்க் எல்லாம் டென்ஷன் நம்ம எல்லாம் எல்லாம் போயிடும். தனியாக உங்களோட ரிலாக்ஸாக இருப்பீங்க, விளையாடி கொண்டு இருப்பீங்க, சரியான ஃபன்னாக இருக்கு. வேற இப்ப அண்டியா அங்குண்டு தனியா டிராமா உண்டு, எல்லாரும் நிக்கிறும் ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் டு தி டிராமா அப்படி அண்ட் இல்ல அவை அந்த என்ன சொல்ற கேரக்டரைசேஷன், அப்ப வாய்ஸ் பில்டிங் எல்லாத்தையும் பழக்க வேணும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். அப்ப அதுக்காக தான் நான் மெயினா என்னுடைய பிள்ளைகளையும் விட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்ப எனக்கு டிராமா நீங்கள் ஒரு பிள்ளையா வந்து ஜாயின் பண்ணி இப்ப உங்களோட பிள்ளையும். ஆமா, ரெண்டு பேரும் நாடகம் அனிஷன் சொன்னதை போல ஒரு மகிழ்வளிப்புக்காக ஒரு ரிலாக்ஸ், அவர்கள் அன்றாட வேலைப்பழுக்கள்லேருந்து தங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ற ஒரு களமாக இருக்கிறது. அதே சரிதா சொன்னது, இந்த பர்சனாலிட்டி அவருடைய ஆளுமை விருத்திக்கு வளர்ச்சிக்கு தங்களை திடகாத்திரமாக ஒரு இடத்திலே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தத்துணிவினை இந்த ஆளுமையினை இந்த அரங்கு கொண்டு வருகின்றது. இன்னொரு விடயம் வந்து தமிழ், தமிழை உணர்வு பூர்வமாக பேச கற்றுக்கொள்கிறார். கலைகளும் நாடகங்களும் இது பல விதமான இதுகளை கொண்டிருந்த லேர்னிங் த்ரூ தியேட்டர் தான் உங்களுடைய அந்த இது. நல்லது அனிஷன், நன்றி, பாராட்டுகள். இப்ப இதனுடைய ஸ்தாபகர் திரு பாலேந்திரா, நீங்கள் உங்களுடைய முட்டை அவசரக்காரர்களோ முட்டையை பற்றியான ஒரு நாடகம் வந்து நான் பார்த்ததாக அனுபவம், அதுலேருந்து ஒரு சுவாரஸ்யமான கட்டம் வந்து எங்களுடைய ரசிகர்களுக்கு அவர் செய்து காட்ட முடியுமா? ஆமாம், அவசரக்காரர் என்ற நாடகம் வந்து மாவனித்யாதனுடையது. அது சிறுவர்களுக்காக பெரியவர்கள் நடிக்கின்ற நாடகமாக நாங்கள் நடித்திருந்தோம். அது வந்து சின்ன சின்ன வசனங்கள் டக் டக்குன்னு ரெண்டு பேர் செய்தால்தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அது தனியாக செய்வது கஷ்டம். நாங்கள் மலை நாடகம் இப்போ 40 வருடம் நாங்கள் இப்போ அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த வகையில் அந்த மலையிலிருந்து நானும் ஆனந்தராணியும் 40 வருடங்களுக்கு முதல் செய்த அந்த ரெண்டாவது காட்சியிலிருந்து சில பகுதியை செய்யலாம். 40 வருடமாக இந்த மலை பெய்திருக்கிறது. அந்த மலையில் இருந்து அதுவும் தன்னுடன் துணையாளாக இல்லாளாக வாழ்விலும் கலையிலும் பயணித்த அவருடன் இணைந்துதான் அந்த நடிப்பை செய்வேன் என்று அடம் பிடிக்கிறார். இங்கே பாருங்கள். நீ அப்ப இந்த கிராமத்துல இருக்க போற என்னோட வேற மாட்டேன்.
வாட்டர் ரெச்சன் வில்லேஜ். நான் வந்து 20 நாளாக இந்த மழை பெய்து கொண்டே இருக்கு, இது நிற்க மாட்டோம். சில பேர் இப்போவும் சிரிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஓ, அண்டைக்கு வச்சு பொடிய நெருப்பு மூட்டைக்குள்ள அதுக்குள்ளே இருந்து சில பேர் சிரிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. Will you stop talking? என்ன மாதிரி இதை உன்னாலே ஆப்ஜெக்டிவா பார்க்க முடியல போல இருக்கு. I can understand. Damn your understanding. Will you shut up? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? உனக்கு என்ன கூட கோவம்? இது என்ன? எனக்கு என்னவோ நாளத்துல நடந்த வேலை தெரியல. மிக சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுடன் இந்த பொழுது எனக்கு. நான் நினைக்கின்றேன் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த எங்களுடைய ஐபிசி நேயர்களுக்கும் மிக சிரிப்புடனும் சந்தோஷத்துடனும் கழிகின்ற ஒரு பொழுது. மிக சீரியஸாக நீங்கள் நாடகத்தினர் பாத்திரத்தை நடித்திருந்தாலும் கூட அதை இன்றைய பொழுது பார்க்கின்ற பொழுது மிக ஒரு சந்தோஷமான அனுபவத்தை தருகிறது. சரி, அடுத்து சரிதா. எல்லோருடைய நடிப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரிதாவோட நடிப்பை நாங்கள் சினிமாவில் பார்த்துருக்கோம். அது போகிற சரிதா அவைக்காட்சி கலைக்கழகத்தினுடைய சரிதாவினுடைய ஒரு உங்களுடைய ஏதாவது நாடகத்தில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு எங்களுக்கு செய்து காட்டிடும். கொலகார பாவி, தடி மாடன், நான் என்ன உம்மட மாணவி என்று நினைச்சினேன். கத்தியா அடுத்த இடத்துல வைக்கலாம், கெதியா மரியாதை. அப்பையும் நான் உமக்கு வான் பண்ணினான், இந்த அரித்மெட்டிக்கும் பிலாலஜியும் கொலையில தான் முடியும். யாருக்கு இப்படி தடிமாடன் இவ்வளவு பேச்சு? ப்ரொஃபசர் அந்த நாடகத்துல வர நல்லது தெரிஞ்சா நல்லது. இந்த கலைஞர்களுடன் அரங்க கலைஞர்களுடன் இருப்பது உண்மையாகவே மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இதில் நான் முக்கியமாக பார்க்குற விஷயம் வந்து இப்போ தனிய நாடகமன்றம், நீங்கள் சரிதா முதலில் சொன்ன மேலாக்கள் நினைக்கிறது, ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்கறது, ஒரு 4 பேர் ஒத்தியை பார்க்குறது, அதை நடிக்கிறது, 40 பேர் பார்க்குறது, இல்லை 400 பேர் பார்க்குறது, அதோட நாடகம் முடிஞ்சுதுன்னு சொல்லி நாடகம் வந்து அது கங்காள வேறு விஷயங்களை செய்யுதுன்றது இவரும் சொல்லியிருந்தார், அனுஷனும் சொல்லியிருந்தார், நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மற்றது, இந்த மனிதரோடைய மனிதர் இணைக்கப்படுற அந்த விஷயங்கள் மற்றது, நீங்கள் 2 பேர்லேயுமே நீங்கள் அந்த வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் இவங்கள்ட்ட வருது, அது ஒரு பயிற்சிக்குள்ளால் வருகின்ற மாணவர்கள் என்றது தெரியுது. நாடகம் தனியே அழித்தல் அல்லது செய்தல் அல்லது பார்த்தல் ரசித்தல் என்பதற்கு அப்பாலே தனிப்பட்ட வாழ்வு சார்ந்த ஒருவருடைய உருவாக்கம் சார்ந்த பல ஆளுமைகளிலே மிக முக்கிய பங்காக செய்கின்றது. எனவேதான் நானும் ஒரு மேடை நாடகத்துக்குள்ளால் வெளிப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு கலைஞனாக என்று எனக்கு தெரியல, மேடை நாடகத்துக்குள்ளால மனிதன்தான். ஆகவே இந்த நாடகம் ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு ஆகாஷ உணர்வினை எல்லோருக்கும் தருகின்றது. நல்லது. மிக சந்தோஷமாக இந்த கலைக்குழுவினருடன் இந்த பொழுதுகளை நாங்கள் இன்றைய இந்த கிறிஸ்துமஸ் கதம்பம் நிகழ்ச்சியை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அன்பர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்றோம்.